சேஷாத்ரி ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இப்போது இந்த மாதத்துக்கு உண்டான, அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான சாய்பாபாவோட மெசேஜ் என்ன உங்களுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து எப்படி இந்த ரீடிங் இருக்கும்னா, நீங்கள் வந்து சாய்பாபாவை நினச்சிக்கோங்க. இது பியோராக சாய்பாபாவோட மெசேஜ், சாய்பாபாவோட டிவோட்டிஸ்க்கு. சாய்பாபாவை யார் ஹோலாக பிலீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் அப்படியே காதுக்கே போகும் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ, இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிட்டு ஃபுல்லாக சாய்பாபாவை நினச்சிட்டு அவரோட பிளெஸிங்ஸை வந்து வேண்டி, எனக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் அண்ட் கைடன்ஸை கொடுங்க அப்படின்றத வந்து வேண்டிக்கோங்க. ஏன்னா எனக்கும் தெரியாது இப்போ என்ன மெசேஜ் நம்ம எடுக்க போகிறோன்ட்டு. நானே இந்த ரீடிங் வர்றப்போ நான் சாய்பாபாவை நினச்சிட்டு ஒரு நம்பரை நினச்சிட்டு தான் இந்த மெசேஜை பார்ப்பேன். ஸோ மனசார நினச்சிட்டு ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த அருமையான மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பர்சனலான ரீடிங் செஷன், டாரோ ரீடிங் செஷன்ஸ் வேணும், ரேக்கி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மேலே வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு. ஸோ நீங்கள் பர்சனல் ரீடிங் பார்த்துக்கலாம். நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டான சாய்பாபா மெசேஜ். ஓகே, ஓகே. உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு வே தெரியும், ஒரு பாதை தெரியும். இப்படி இந்த அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு உங்களுக்கு சாய்பாபா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வழி காட்டிட்டு தான் இருக்காரு. இந்த மாதத்துக்குமே வந்து ஹோல் மந்த்துக்கே இது தான் ரூட்டு அப்படின்னு வந்து காமிச்சிடுவார். இப்போ வந்து ரூட் நம்பர் ஒன், ரூட் நம்பர் டூ, ரூட் நம்பர் த்ரீ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாய்பாபா வந்து நின்றுட்டு இந்தா ரூட் நம்பர் டூ, இதில் வந்து நீ ட்ராவல் பண்ணால் உனக்கு பெட்டராக இருக்கும்னு காமிப்பார். ஸோ அது உங்களுக்கே தெரியும், இந்த ரூட்டில் போனால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். திருப்பி சில இருக்கு மைண்டு மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படி இப்படின்னு மாதிரி நம்மளாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா யோசனைகள் பண்ணி திருப்பி ரூட் மாறி போனோன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக சாய்பாபா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாதையை வந்து காமிப்பார். அந்த பாதையில் நல்ல விதமாக ட்ராவல் பண்ணுறது நீங்கள் தான். தட் மீன்ஸ் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை காட்டுவார், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க, சோம்பேறித்தனம் பட்டுக்காதீங்க. அதே மாதிரி நிறைய வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து இக்னோர் பண்ணுங்கள். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய விஷயங்களில் வந்து ஹர்ட் ஆகிருக்கீங்க, மனசுக்கு உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, நிறைய பேர் வந்து உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து ஒரு யூஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து அவங்க திருப்பி எதுவும் பண்ணலை, அந்த மாதிரி விஷயங்களும் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஹர்ட் பண்ணதை மறந்துடுங்க. அதனால வந்து நம்ம வச்சுட்டு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹர்ட் ஆனீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வரப்போகுது. ஸோ அதை வரவேறுங்க. முன்னாடி நடந்த பெயின்ஃபுல்லான விஷயங்களை மறந்துடுங்க, அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையான, ரொம்ப பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த மந்த்து. ஸோ அந்த அதெல்லாம் வந்து மறந்துட்டு வரக்கூடிய ஃப்யூச்சரில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட லைஃப்பை வந்து பேலன்ஸ்டாக எடுத்து போக முடியும். அந்த பேலன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த பேலன்ஸை மட்டும் இந்த மாதத்துக்கு ஹோல் மந்த்துக்கு கொண்டுட்டு வாங்க. ஏன்னா லைஃப்ன்றதை வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி எல்லாமே தான் இருக்கும். அந்த ஸ்கூலில் போயிட்டு நம்ம நல்லா படிக்கிறதும் பண்ணுவோம், அதே நேரத்தில் திட்டும் வாங்குவோம், எல்லாமே இருக்கும்ல. அதே மாதிரி தான் உங்களோட லைஃப் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதுக்குண்டான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸாக நினச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, லேர்னிங். இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த விஷயம்லாம் நம்ம தப்பாக நடந்துருச்சே, நம்ம இதுலேருந்து வெளியே வர முடியலையே அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஒரு கற்றுட்ருக்கீங்க, ஒரு ப்ராசஸ் அது. ஸோ திருப்பி வரக்கூடிய விஷயங்கள்
விஷயங்களில் நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்க. சா அப்போவே அந்த மாதிரி தப்பு இருந்ததில் நம்ம இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அலர்ட் கிடைக்கும். ஸோ பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு முன்னாடி சில சில பிரச்சனைகளை வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. அதனால் வந்து அதெல்லாம் வந்து பெயின்ஃபுல்லான விஷயங்களில் மறந்துடுங்க, மன்னிச்சு விட்டுருங்க. வரக்கூடிய ஃப்யூச்சர் வந்து அழகாக சாய்பாபா உங்களுக்கு வழிகாட்டுவார். அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் வேலையை பாருங்கள். பியூட்டிஃபுல்லான ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, நம்பர் டூ நினச்சா உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம். ஓகே, லைஃப்பில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சேஞ்சஸ் உங்களுக்கு வரதான் போகுது. அந்த சேஞ்சஸை வந்து இன்வைட் பண்ணுங்கள். அந்த இதுதான் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு குறுகிய வட்டத்தை இருந்து மைண்டில் எடுத்து தூக்கி போடுறோம். உங்கள் லைஃப்பில் இன்னும் நல்ல பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு சான்சஸ் க்ரியேட் ஆக போகுது. ஸோ அதை வரவேறுங்க. நீங்கள் வந்து அப்போ என்ன நினைக்கணும், நீங்கள் நினச்சிக்கோங்க நம்மளோட லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் வரப்போகுது, இது தான் என்னோடய பேட்டர்ன், இதுக்குள்ளே தான் நான் இருப்பேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்ல மாற்றங்கள் வரப்போகுது, அதை நான் வரவேற்கிறேன்ட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியே நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். அந்த சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து தள்ளி போடுற மாதிரி இருக்குது. அதாவது அப்புறம் பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம், நாளைக்கு நாளானைக்கு, என்ன நெக்ஸ்ட் வீக் பண்ணலாமே, இப்போ என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அது அப்புறம் பண்ணலாமே, உங்கள் வீட்டில் ஒரு துணி மடிக்கிற வேலையாக இருந்தால் கூட சரி, இது அப்புறம் பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து தள்ளி போடவே போடாதீங்க, எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. ஒரு படிக்கிற விஷயம், ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு வந்து தள்ளி போடாதீங்க. கண்டிப்பாக அதை உடனே பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்குன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், நாளைக்கு அப்படின்றதே வந்து இல்லை அப்படின் தான் உங்களுக்கு மெசேஜ். ஸோ எப்போவுமே இன்னைக்கு பண்ணணும், ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு பண்ணுறோம், அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. அதை வந்து மறக்காமல் பண்ணுங்கள், அது நல்ல சேஞ்சஸை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்ல பிளெஸிங்ஸை கொடுக்குது. அதே மாதிரி டாகு, காக்காய்க்கு சாதம் கொடுக்கறது, டாகுக்கு கொடுக்கறது, கேட்டுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அனிமல் ஃபீடிங் வந்து பண்ணுங்கள். இந்த ஹோல் மந்த்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது டைரக்ட் மெசேஜ் உங்களுக்கு. ஸோ அனிமலுக்கு ஃபீட் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். காக்காய்க்கு சாதம் கொடுங்க, பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுங்கள், தண்ணி வைங்க, சம்திங் ஃபீடிங் வந்து எப்படி என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் உங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அது நல்ல சாய்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப அருமையாக கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுங்க, அடிக்கடி வந்து விளக்கு ஏற்றுங்க. அந்த விளக்கோட எனர்ஜி அந்த இடத்துல ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உண்டு பண்ணும். அங்கே இருக்க நிறைய நெகட்டிவிட்டிஸை வந்து அந்த இடத்த வந்து பியூர் பண்ணும், நெகட்டிவ் எனர்ஜிஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு. ஸோ விளக்காக இருந்தாலும் சரி, கேண்டிலாக இருந்தாலும் சரி, ஸோ சம்திங் வந்து அந்த விளக்கேற்ற பேட்டர்னை வந்து உங்கள் வீட்டில் வந்து வெய்யுங்க. அது எவ்ரிடே ஈவினிங் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும், நெகட்டிவ் எனர்ஜிஸை ரிமூவ் பண்ணும். அப்போ லைஃப்பில் வந்து நீங்கள் பண்ணுறக்கூடிய வேலைகள் வந்து ஸ்மூத்தாக ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு ஏற்படுத்தும். ஓகே, நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே. நம்பர் 3 நினச்சவங்களுக்கு பொறுமையாக இருக்கணும், கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையோட பொறுமையாக இருங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள் வந்து ஆன்சர் கிடைக்கும், உங்களுக்கு வந்து இமீடியட்டான ஆன்சர் கிடைக்காது, அதனால வந்து பொறுமை இழக்காதீங்க, நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து கிடைச்சிரும். அது பின்னாடியே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு வந்து ஓட வேண்டாம், அதுவாக வர வேண்டிய டைமில் வந்து கண்டிப்பாக அதுவாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கணும், ஒரு என்ன சொல்கிறது, அப்போ ஸ்ட்ராங்கான மைண்டு. இப்போ மேக்னெட் வந்து ஒரு மேக்னெட் வைக்கிறப்ப இன்னொரு மேக்னெட் வந்து தானாக அப்படியே இழுத்துட்டு வந்து ஒட்டிக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு மணி மெயினாக பணம் விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு மணி மேக்னெட்டாகவே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்னெட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட இன்டென்ஷன்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணும். இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும், இது நான் ஈர்க்கணும் அப்படின்னா நான் ஈர்த்தே தீருவேன். அந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனை ஸ்ட்ராங்காக வைக்கணும் மைண்டில். ஒரு விஷயம் வேணும்னா எனக்கு வேணும், இந்த ஒரு நீங்கள் ஒரு வேலையை டார்கெட் பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னா ரொம்ப நம்பிக்கையோடு ஸ்ட்ராங்காக இருங்க, அந்த வேலை எனக்கு கிடைச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி அது உங்களோட மைண்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக அதை போய் அட்ராக்ட் பண்ணிட்டு வந்து அந்த வேலையை உங்களுக்கு வாங்கி கொடுத்துடும். ஸோ நீங்கள் தான் வந்து உங்களோட இதுக்கு ஒரு மேக்னெட் மாதிரி நீங்கள் இருக்க ஆரம்பிச்சுருங்க. நீடி பீப்புளுக்கு சர்வ் பண்ணுங்கள் இந்த ஹோல் மந்த்தே வந்து. யாரால் முடியாதோ, சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க, ஒரு பொருள் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ஸோ நீடி பீப்புள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு அன்னதானம் பண்ணாலும் ரொம்ப நல்லது, இல்லை காசு மூலியமாக நீங்கள் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலும் நல்லது, அவங்களுக்கு ஒரு பொருள் வந்து தேவைன்றாங்கன்னா அந்த பொருளை வாங்கி கொடுத்தீங்கனாலும் நல்லது. ஸோ அந்த மாதிரி சேரிட்டி ஒர்க் இந்த மாதம் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் நல்ல பிளெஸ்ஸிங்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும், சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸு. ஸோ நீங்கள் வந்து நீடி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சர்வ் பண்ணுங்கள், சேரிட்டி ஒர்க் பண்ணுங்கள் இந்த ஹோல் மந்த்துக்கு. இந்த இப்படி பண்ணுறதப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சஃபர் ஆகிட்ருக்கீங்க, அந்த சஃபரிங் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த சேரிட்டி ஒர்க்கில் இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு அதில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்ல சேஞ்சஸ் ஏற்படும், நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்தது எவ்ரி வாரம் வந்து வரக்கூடிய டாரட் ரீடிங் மெசேஜஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை. எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.